வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான டங்குனு தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆருக்கான ஒரு ஆறு கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு கிராண்ட் லீக் டீம்ஸ் உருவாக்கலாம், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தான் பார்க்க போகிறோம். சும்மா ஏனதானு கொடுக்கறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எத்தனையோ லட்சம் பேர் விளாடுறாங்க, அதில் நம்மளால் ஃபஸ்ட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா டெய்லி ஒரு ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் வின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ஃப்ரீ சேனல் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு ப்ரைமு அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட்டு அப்டேட், எல்லாமே முக்கியமான அப்டேட், லாஸ்ட்டு ஃபைனல் டீம், கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்குக்கு எந்த வந்து பெஸ்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் விஷன் 11 ஆப் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யூஸர் நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் தாராளமாக அதில் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸ் லீடர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே விஷன் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன்டஃபைட் ஆப்பில் நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா 25 லட்சம். ஸோ இந்த சீரீஸ் லீடர் போர்டு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மேட்சுக்கும் டீம்ஸ் கொடுக்க போகிறோம், வீடியோவும் கொடுக்க போகிறோம் கிராண்ட் லீக் டீம்ஸுக்கு. ஸோ அதனால் விஷன் 11 ஃபேன்டஃபைட் ஆப் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி இப்போவே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் டீம் உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் கான்செப்ட் தெரியணும். சும்மா போயிட்டு ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பாட்டி கிளிக் பண்ணி டீம் எடுக்கிற அது வந்து பெரிய ஒரு மைனஸில் தான் முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் டிப்ஸ் வந்து ஒரு சில டிப்ஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து ஓனாக டீம் மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லீக் பிளேயரை நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த கிராண்ட் லீக் பிளேயர் அப்படிங்கிறாங்களோ அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளே பார்த்தீங்கன்னா, பிளேயர் ஹூ ஆர் நாட் இன் குட் ஃபார்ம். அதாவது ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா போன சீசனில் நல்லா ஆடி இருப்பார், ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடுவார். ஸோ அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் பிளேயர். ஏன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கம்பேக் கொடுப்பாரு. ஸோ அது வந்து கிராண்ட் லீக் பிளேயர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் செலக்டட். அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து வெறும் 10% கீழே செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து கிராண்ட் லீக் பிளேயராக இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர். ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்றைக்கி தான் அந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளேயரும் கிராண்ட் லீக் பிளேயர் தான். ஸோ இதுதான் கிராண்ட் லீக் பிளேயர் எப்படி நம்ம அடையாளங்கன்றது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு செலக்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ எப்படி நீங்கள் கேப்டனும் வைஸ் கேப்டனும் எப்படி கிராண்ட் லீக் டீமில் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை அந்த கிரவுண்டு வந்து பேட்டிங் பிச்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பேட்ஸ்மேனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரவுண்டு வந்து பவுலிங் பிச்சுக்கு சப்போர்ட் பண்ணும், பவுலிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு வந்து நியூட்ரலாக பேட்டிங்கும் சப்போர்ட் பண்ணாது பவுலிங்கும் சப்போர்ட் பண்ணாது, ரொம்ப எல்லாருக்குமே நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மூணு பேரையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம், கிராண்ட் லீக் டீம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். இது எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ என்னோடய யூஸர் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணாமல் நீங்களாக ஓனாக ப்ளே பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிள் ட்ரிக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பிளேயர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் வந்து நம்ம வந்து டீமில் வந்து செலக்ட் பண்ணணும், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 9 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹை பெர்சன்டேஜ், அதிகமாக எடுக்கப்பட்ட பெர்சன்டேஜ் பிளேயர் வந்து ஒரு 9 பிளேயர் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். வெறும் 5% எடுத்த பிளேயர், 10% எடுத்த பிளேயர், இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த 2 பிளேயரை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரு கிராண்ட் லீக் டீம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு போய்ட்டு நீங்கள் இன்னொருத்தங்க சேனலை ஃபாலோ பண்ணணும், ப்ரைம் எடுக்கணும், அப்போ அது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களே டீம் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ 9 பிளேயர் சேஃபாக எடுக்கணும், 2 பிளேயர் ரிஸ்க்காக எடுக்கணும். அந்த ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 5-10% தான் அந்த பிளேயரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் லீக் வந்து
ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் லிங்க்டின் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு நாலே நாலு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்மால் லிங்க்டின் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் லிங்க்டின் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட கிராண்ட் லிங்க்டின்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்மால் லிங்க்டின் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயோ நம்ம கிராண்ட் லீக்கில் ஜாயின் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேனே ப்ரோ, இல்லைனா நான் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்திருப்பேன் அப்படின்னு புலம்புறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மால் லீக் டீமையும் ஒரு கிராண்ட் லீக் டீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், அதாவது இந்த ஸ்மால் லீக் டீமையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போகணும். ஏதாவது ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா கேப்டன் வைஸ் கேப்டனை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாவது டீம் ஆயிரும். மூணாவது டீம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் போத் டீம், ரெண்டு டீம் இப்போ சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் ஆடுறாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஃபேவராக ஒரு ரெண்டு டீம் சிஎஸ்கே ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு கேகேஆருக்கு ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு டீம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச் அனலைஸ். ஸோ இந்த பிச்சு வாங்கினே ஸ்டேடியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீம் போட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ இந்த நாலே நாலு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான், இது கஷ்டம் கிடையாது. அதாவது பிளேயரை வந்து ரொம்ப கம்மியாக செலெக்ஷன் பண்ணியிருக்கணும் பாருங்கள். அதாவது நான் இப்போ சொன்னேன்ல அந்த நாலு டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிராண்ட் லீக் வந்து வின் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேங்க் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சொன்ன மெத்தடில் போட்டவங்க டீம் தான் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸில் அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலக்ட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஆனால் அந்த பிளேயரோட விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கான்வே சிஎஸ்கே கான்வே வந்து வெறும் 20% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கார் அப்படின்னா, ஒரு 100 ரன் அடிக்கார் அப்படின்னா நம்ம வந்து அவரை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன் சைடாக கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான். ஸோ செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக எடுத்தவங்க பேர் தான் ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன் சிஎஸ்கேலேருந்து கான்வேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹங்ககர். ஸோ இந்த ரெண்டு பேரையும் வந்து நான் சிஎஸ்கே சைட்லேருந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் பர்சனலாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜாங்கே ரஹானே, அடுத்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, இந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக செலெக்ஷன் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ். ஸோ ஒரு மினிமம் ஒரு 20 கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நாலு பேரையும் நீங்கள் வந்து நாளைக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நிறைய நல்ல பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்மளோட டீம் காம்பினேஷன் ஏற்கனவே பார்த்தது தான் ஸ்மால் லீக் டீமை ரொட்டேஷன் பண்ணி போகிறது. ஜிஎல் கேப்டனை யார் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பவன் தேஷ்பாண்டே. சிஎஸ்கே வந்து சப்போஸ் பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா பவன் தேஷ்பாண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். கேகேஆர் பவுலிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்கன்னா ரஸ்ஸலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ட்ரம்ப் கார்டு பிக், அதாவது அந்த லெஸ் பெர்சன்டேஜ் எடுத்தோம்ல கான்வே ஹங்ககர், அடுத்து பார்த்தீங்கன்னா அஜாங்கே ரஹானே வருண் சக்கரவர்த்தி, இந்த நாலு பேரையும் உங்களோட எல்லா டீம்லையுமே ரொட்டேஷன் பண்ணி ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து சப்போஸ் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ஒன் சைடாக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்எஸ் தோனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு, அதுக்கடுத்து ரவீந்திர ஜடேஜா, பிராவோ, இந்த நாலு பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க அப்படின்னா ருத்ராஜ் ஹைக்வேடு, கான்வே, ராயுடு, பிராவோ, ஹங்ககர். ஸோ இந்த அஞ்சு பேரையும் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒன் சைடாக வின் பண்ணாங்க அப்படின்னா, கேகேஆர் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிதிஷ் ராணா, சாம் பில்லிங்ஸ், ரசல், வருண் சக்கரவர்த்தி, இந்த நாலு பேரும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேகேஆர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெங்கடேசையர், ஸ்ரேயசையர், ரசல், மாவி, வருண் சக்கரவர்த்தி, இந்த அஞ்சு பேரையும் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் லீக் டீம், ஸோ இந்த டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராண்ட் லீக் டீம் நம்பர் ஜிஎல் நம்பர் ஒன். ஸோ எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்மால் லீக் டீமே கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்க, உங்கள் ஸ்மால் லீக் டீம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஸ்மால் லீக் டீமை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கான ப்ரிவியூ அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்கலன்னா ஸ்மால் லீக் ப்ரிவியூ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் லீக் டீமே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் நம்மளோட கிராண்ட் லீக் நம்பர் ஜிஎல் நம்பர் 2. ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ருத்ராஜ் ஹைக்கோட போட்டிருக்கோம். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ரெண்டு டீம்லேயுமே ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேனை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ரவீந்திர ஜடேஜா, ரசலு, வெங்கடேஷ் ஐயர், ஸோ மீதி இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸே அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வின்னிங் காம்பினேஷன் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கேக்கான ஒன் சைடாக சிஎஸ்கே நாளைக்கு வின் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 3 பேரை நம்ம கவர் பண்ணியாச்சு. அம்பத்தி ராயுடு, உத்தப்பா, கான்வே 3 பேரை கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அடுத்து பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான பவுலரையும் கவர் பண்ணியாச்சு. ஆடம் மில்லே, பிராவோ எல்லாருமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 பிளேயர், கேகேஆரில் இருக்கக்கூடிய 4 பிளேயர் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுக்கணும் பாருங்கள். நான் அதனால தான் பாருங்கள் சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பரில் எடுத்திருக்கேன். அஜயங்க ரஹானே ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம டீமில் வந்து எடுத்தாகணுங்கிறதுனால அஜயங்க ரஹானே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரசல். கேப்டன் பார்த்தீங்கன்னா 52 போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த டீம் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் ருத்ராஜ் ஹைக்கோட ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நித்திஷ் ராணாவை எடுத்திருக்கோம். ஏன்னா நித்திஷ் ராணாவும் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் மாதிரி தான் இருக்கார் இந்த மேட்ச்சில். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா பிராவோ, ஏன்னா பிராவோ திடீர்னு 5 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், அதனால் நான் வந்து பிராவோவை ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நித்திஷ் ராணாவை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்து நம்மளோட கிராண்ட் லீக் மாடல் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஒன் சைடாக வின் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பேட்டிங் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. சாம் பில்லிங்ஸு, ஸ்ரேயஸ் ஐயர், நித்திஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசல். சென்னை ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சென்னை ஒருவேளை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் போகிறது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ருத்ராஜ் ஹைக்கோடு, கான்வே, ரவீந்திர ஜடேஜா, வைஸ் கேப்டன், கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேம் தான், ருத்ராஜ், 52, ஜடேஜா, பிராவோ, முக்கியமான 4 பிளேயர் மட்டும் சிஎஸ்கேலேருந்து எடுத்துகிட்டு மீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேகேஆர்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஒருவேளை கேகேஆர் ஒன் சைடாக சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா இந்த டீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா ஏனதானன்னு கொடுக்காமல் என்னென்ன டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து தான் உங்களுக்கு வந்து டெமோ டீம்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இன்னமும் 4-5 டீம் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் நீங்களாக கற்றுக்காங்க அடுத்தவங்க டீமை எவ்வளோ நாள் தான் நம்ம காப்பி பண்ணி போடுறது. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறீங்க, ஸோ நீங்களாக ஓனாக டீம் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மறந்துடாதீங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த கிராண்ட் லீக் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன் 11. ஸோ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷன் 11லேயும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்டஃபைட், ஏன்னா நமக்கு வந்து இந்த இது மட்டும் கிடையாது. ஸோ இது அதாவது என்னென்னா இந்த கிராண்ட் லீக்கில் வின் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் அந்த சீரியஸ் லீடர் போலில் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்குள்ளே வின்னிங் ரேங்கிங் போயிட்டோம்னாலே போதும். ஸோ அதுலேயும் நிறையா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை இன்னும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.